டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஐவன் கேஸை தாக்குவதற்கு வந்த உக்ரைனினுடைய ஆளில்லாத 3 தற்கொலை ஸ்பீட் போட்களை தாம் உடைத்து தகர்த்ததாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. கருங்கடல் பகுதியையும் மத்திய தரைக்கடல் பகுதியையும் தொடுக்கின்ற போஸ்பெருஸ் நீரிணை பகுதியில் இந்த போர்க்கப்பல் நின்றிருந்தது. ரஷ்யா துருக்கிக்கு இடையே சென்று கொண்டிருக்கின்ற ட்ருக் ஸ்ட்ரீம், மற்றது ப்ளூ ஸ்ட்ரீம் என்கின்ற கடல் அடியிலான எரிவாயு குழாய் திருத்தம் செய்கின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு பாதுகாப்பாக நின்ற இந்த போர்க்கப்பலின் மீதுதான் உக்ரைனியர்கள் தாக்குதலை நடத்த முயற்சி எடுத்ததாகவும், ஆனால் தம்மால் அவை அழிக்கப்பட்டதாகவும் ரஷ்யா கூறி அதற்கான வீடியோவையும் வெளியீடு செய்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் சரமாரியாக நடைபெறுகின்ற பொழுது அவற்றின் ஊடாக வந்த உக்ரைனினுடைய ஆளில்லாத வெடிமருந்து நிரப்பிய ஸ்பீட் போட்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடி ரஷ்யாவின் தாக்குதலினால் உடைந்து சிதற படம் வெளியாகி இருக்கின்றது. இது உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதலை சகல மட்டங்களிலும் பரவலாக்கம் செய்திருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது. இப்பொழுது நடைபெற போகின்ற போரில் முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த ஆண்டு மாசி மாதம் 24ஆம் தேதி ரஷ்யா சகல இடங்களினாலும் தாக்குதலை நடத்தி முன்னேறியது. இப்பொழுது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் பரவலாக இல்லாமல் இருக்கின்ற நிலையில் உக்ரைனினுடைய தாக்குதல் ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியாகிய பெல்கொரோட் நகரத்தில் இருந்து கருங்கடல் வரை சகல இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறிது சிறிதாக இதை தொடர்ந்து பெரும்படை நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் அமைந்திருக்கும் ரஷ்ய அதிகார வர்க்கத்தினுடைய கிரெம்ளின் மாளிகையினுடைய கோபுரத்தின் மீது 2 ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை நடத்தியது தெரிந்தது. இவை சுட்டு தள்ளப்பட்டாலும் கூட இவை கிரெம்ளினுடைய மாளிகையினுடைய கோபுரத்திற்கு மிக அருகில் வந்த நிலையில் தான் சுடப்பட்டன. இவை இரண்டும் தாம் பொறுப்பில்லை என்று உக்ரைன் கூறியிருந்தது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தகவல் தருகின்ற பொழுது இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் பொறுப்பாக இருந்திருக்கலாம் என்று அது கூறுகின்றது. இவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்கும் என்பதை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கியோ அவருடைய உயர்மட்டமோ அறியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று அது கூறுகின்றது. ஏனென்றால் உக்ரைனினுடைய படைகள் பரவலாகி நிற்கின்ற பொழுது தனித்தனியான குழுக்கள் ஆளில்லா விமானங்கள் சென்றிருக்கின்ற காரணத்தினாலும் ரஷ்யாவினுடைய முக்கியமான பகுதிகளுக்குள் ஊடுருவி இருப்பதாக முன்னரே செய்திகள் வந்த நிலையிலும், உக்ரைன் அதிபரனுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் தமது வாய்ப்புகளுக்கு ஏற்ற தாக்குதலை நடத்தக்கூடிய அளவிற்கு சிறு சிறு படையணிகளினுடைய பரவலாக்கத்தினுடைய விளைவா இது என்பதை திட்டவட்டமாக கூற முடியவில்லை. ஆனால் உக்ரைன் பின்னணியில் இருந்திருக்கலாம் என்று அமெரிக்கா கூறியிருப்பதானது ரஷ்யா கூறியதை ஏறத்தாழ அண்மித்திருக்கின்றது. மேலும் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் எவ்வாறு உக்ரைன் தாக்க முற்பட்டது, கருங்கடலுடைய அந்த நீரிணை பகுதிக்குள் எவ்வாறு உக்ரைன் சென்றது, எல்லாம் இது போன்ற நடவடிக்கைகளின் ஓர் அங்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் முன்னர் உக்ரைனுடைய ஆளில்லாத ஸ்பீட் போட் ஒன்று ரஷ்யாவினுடைய கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற ரஷ்ய கடற்படை தளத்தை நோக்கி வந்த பொழுது திடீரென நின்று போய் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே இத்தகைய ஆளில்லாத படகுகளையும் சிறிய சிறிய நீரிணையில் வைத்து இயக்குகின்றார்கள் என்பதை இது காட்டுகின்றது. இருப்பினும் எவ்வளவு இடைவெளியில் இது சுட்டு தள்ளப்பட்டது என்பதை ரஷ்யா பரிபூர்ணமாக தகவல் வெளியிடவில்லை. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய மிரட்டல்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற உச்சக்கட்டமாக அணுகுண்டு வீசுவோம் என்று கூறியிருக்கின்ற நிலையில், அணுகுண்டு வீசுவோம் என்று கூறாமலே அணுகுண்டு கப்பலுடன் போய் நிற்கின்றது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்கின்ற அணுகுண்டு தாங்கிய கப்பல் இப்பொழுது ஒஸ்லோ துறைமுகத்தில் நிற்கின்றது. இது 4 நாட்கள் கொண்ட நீண்ட பயிற்சியை நோர்வேயினுடைய கடற்படை பிரிவினருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. ரஷ்யா அணுகுண்டை பாவிக்குமாக இருந்தால் 90 F-18 போர் விமானங்கள் நிற்கின்றன. அணுகுண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பலினுடைய தொழில்நுட்ப தந்திரம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராகிய ஃபோர்டினுடைய ஞாபகார்த்தமாக உருவாக்கப்பட்ட இந்த கப்பலே முதலாவது ஃபோர்ட் இரக கப்பல் என்று கூறப்படுகின்றது.
நின்றது. ஆகவே 4500 படையினருடன் நிற்கின்ற இந்த கப்பலின் இரகசியங்கள் உலகத்திற்கு தெரியாது. இதுபோல வடகொரியாவினால் தென்கொரியாவிற்கு ஆபத்து வரமாக இருந்தால் வடகொரியா என்கின்ற நாட்டையே இல்லாமல் செய்துவிடக்கூடிய அளவிற்கு மோசமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தென்கொரியாவிற்கு அருகாமையிலும் அமெரிக்காவினால் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அமெரிக்கா அணுகுண்டு பற்றி பேசாமல் அதற்குரிய கப்பல்களை அனுப்பி கொண்டிருப்பதானது சந்தேகத்தை கிளப்புவதாக இருக்கின்றது. ரஷ்யா இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த செயல் லாஜிக் இல்லாதது போல இருக்கின்றது. மேலும் உக்ரைன் ரஷ்ய விவகாரத்துக்கு உள்ளே தேவையில்லாமல் அமெரிக்கா தலையிடுகிறது என்றும் ரஷ்யாவினுடைய நோர்வே தூதுவருடைய பதிவு ஒன்று கூறுகின்றது. அமெரிக்காவினுடைய அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலால் விமானங்களோ ஆளில்லா விமானங்களோ பறக்க கூடாது என்பதனால் அனைத்து விமான பறப்புகளும் நோர்வேயில் தடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பிராந்தியத்தில். இவ்வாறு விவகாரம் சென்று கொண்டிருக்க உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தமக்கு மட்டும் F-16 போர் விமானங்கள் கிடைக்குமாக இருந்தால் ரஷ்யா நிச்சயமாக போரில் தோற்கடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். F-16 வருவது உலகிற்கு சொல்லுகின்ற செய்தி ரஷ்யா தோற்கப் போகிறது என்பதுதான் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்போது புதிதாக நோர்வே நாடும் F-16 போர் விமானங்கள் பயிற்சி எடுப்பதற்கு உக்ரைனிய விமானப்படையினருக்கு இடம் அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்வீடன் ஆகிய நாடுகளினுடைய தூதுவர்களை ரஷ்யா அவசரமாக அழைத்து பேசியிருக்கின்றது. நோட்ஸ்ட்ரீம் 1-2 என்கின்ற கடலடி குழாய்கள் உடைந்த விவகாரத்தில் தாம் ஆய்வுகளை நடத்தியதாகவும் பல இடங்கள் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களை அழைத்து பேசியதாகவும் கூறப்படுகின்றது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அமைந்திருக்கின்ற ஸ்வீடனுடைய கொன்சலேட்டர தூதராலயத்தை இழுத்து மூடி அங்கிருக்கும் 5 பணியாளர்களையும் வெளியேற்றி தூதராலயத்தையே மூடி செல்லுங்கள் என்று ரஷ்யா கூறியிருப்பது ஸ்வீடன் ரஷ்யா இடையே ஏற்பட்டிருக்கின்ற அடுத்த முறுகலாக இருக்கின்றது. ஸ்வீடன் நேட்டோவில் அங்கத்துவம் பெறப்போகின்ற நிலையினுடைய சமிக்ஞையாக இது இருக்கின்றது. இவ்வாறு விவகாரங்கள் சென்று கொண்டிருக்க டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரை உடனடியாக அமெரிக்கா வரும்படி அமெரிக்க அதிபர் அழைத்திருக்கின்றார். அடுத்த நேட்டோ செயலராக இவருக்கு பதவி வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற விவகாரங்கள் மீண்டெழுந்து கொண்டு இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.